அந்த நேரத்தில் கர்த்த எனக்கும் உனக்கும் அப்போவே நம்ம இறந்து போயிருப்போம். ஏன்னா சின்ன ஒரு இவங்க வீட்டுக்கு முன்னாடி பழைய ஒரு வீடு இருந்தது, அதுக்கு முன்பாக சின்ன ஒரு ட்ரைனேஜ் இருந்தது. அது தாண்டும்போது கால் தவறி கீழே விழுந்துட்டேன். அப்போ நான் ஒரு 3 மாதம் 4 மாதங்களோ நான் கருவுக்குள் இருக்கிறேன். இங்கே நேரத்தில் அவங்க எப்படி வந்தாச்சுன்னா அடித்தாங்க. என்னுடைய பார்த்து எதுவுமே இல்லை, எந்த காயம் எந்த ரத்தம் எதுவுமே இல்லை. எனது வலது கால் மட்டும் இந்த ஜாயிண்டில் மட்டும் ஆர்டர் நீட்டாக கழுவி விட்டேன். ஏன்னா அது இருந்த கால் பலன் இருந்தால் தான் இராணுவத்தில் போய் நின்று முடியும், சேர முடியும். இந்த விசுவாசத்தில் கட்டி எழுப்பி ஒரு 6 மாதம் காலம் அங்கே நின்று ஊழியம் செய்தேன். அவன் வந்து பாஸ்டே வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு விசுவாசி. ஆனால் விசுவாசம் நல்லா வளர்ந்தாங்க. ஆண்டுடைய கிருபையில் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் கர்த்தருடைய ஆலயத்து வருவதிலும் எல்லாத்தையும் கர்த்தர் அங்கே போய் எதற்காக கொண்டு போனாரோ அதை நிறைவேற்றினார். பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எங்கே வந்தேன் தெரியல. காலையில் 6 மணிக்கு நான் வீட்டிலிருந்து வண்டி எடுத்து நான் கிளம்பும்போது காட்டுலேருந்து காட்டு பண்ணி நல்லா பெருசாக ஹைட்டாக இருக்குது, நேராக வந்து வண்டிக்குள்ளே பூந்து கீழே விளக்காட்டிடுச்சு. விளந்தது தான் தெரியும் எனக்கு என்ன நடந்தேன்னு. இதில் முழிச்சு பார்க்கும்போது நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். ஆதி நாட்களில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு ஒரு நேரம் தான் சாப்பிடுவோம் நாங்கள், ஒரு நேரம் தான். அப்பா ஊழிக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரவு சாப்பாடு அது 10 மணிக்கு மேலே. அப்போ எங்கள் அக்கா சொல்லுவான், நம்ம என்ன பசிக்குதுக்கா சொல்லி நமக்கு ஏசப்பா பிள்ளைங்க நம்ம அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, ஏசப்பா கோவிச்சுக்குவார் அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லுவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சைன் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய ஒரு ஊழியக்காரரை நம்ம போய் பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறார். ஒரு ஆர்மிக்கு போன ஒரு ஊழியக்காரரை ஆண்டவர் சந்தித்து அவன் சில உலகத்தில் உள்ள வேலைகளை விட்டு தேவனுக்காக ஊழியம் செய்கிறதான அருமையான அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை அவங்களுடைய சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். பாஸ்டர் ஜெயானந்தம் அவருடைய வாழ்க்கையில் நம்ம கேட்க போகிறோம். அவர் கேரளா பகுதியில் அற்புதமாக ஊழியம் செய்கிறார். அநேக மனிதர்கள் மத்தியில் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். எத்தனையோ மரணங்கள் சந்திக்க பொழுதெல்லாம் கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். வாங்க நம்ம போய் நம்ம சேர்ந்து போய் அருமையான ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலுடைய பாதையை நமக்கு பார்ப்போம். அவங்களுடைய சாட்சியை நம்ம கேட்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலே என்னுடைய சிறப்பான சாட்சியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நன்றி சார் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஜெயானந்தம். நான் கேரளாக்குள்ள தமிழ்நாடு பார்டரில் கோவிந்தாபுரம் என்கிற சிறு கிராமத்தில் நான் கத்திரிய பணியை செய்து வருகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனா என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். எப்படின்னு சொன்னால் நான் தாயின் கருவில் இருக்கும் பொழுது அம்மா சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் எனக்கும் உனக்கும் அப்போவே நம்ம இறந்து போயிருப்போம். ஏன்னா சின்ன ஒரு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பழைய ஒரு வீடு இருந்தது, அது முன்பாக சின்ன ஒரு ட்ரைனேஜ் இருந்தது. அது தாண்டும்போது கால் தவறி கீழே விழுந்துட்டேன். அப்போ நான் ஒரு 3 மாதம் 4 மாதங்களோ நான் கருவுக்குள் இருக்கிறேன். அதில் தேவனை தாங்கி இந்த நாள் வரைக்கும் கிருபையா என்னை பாதுகாத்து கொண்டார். அதை குறித்ததான அதில் தேவன் எப்படியெல்லாம் வழிநடத்தார், எப்படி அதிசயமான காரியங்களை என் வாழ்க்கையில் செய்தார்னு சொல்லி நான் சிறு சாட்சியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் எனக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பெயர் உங்களுக்கு சொன்னால் பாஸ்டர் ஜெயானந்தம். என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் ஐசக் வெல்முருகானந்தம் அவர்கள். அவர் கர்த்தரை கிருபையினாலே 1978 கர்த்தரை பணியை செய்து வருகிறார்கள். அவருடைய பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா அவர் இந்து மார்க்கத்திலிருந்து அவர்கள் இயேசுவை அறிந்து கர்த்தருடைய பணியை செய்து வருகிறார்கள். என்னுடன் பிறந்த 2 சகோதரிகள், ஒரு சகோதரன், 2 மூத்த சகோதரிகள். அவர்களையும் முதலாவது மூத்த சகோதரி அவர்கள் தகப்பனாளுடன் சபையில் சேர்ந்து கர்த்தருடைய பணியை செய்து வருகிறார்கள். 2வது சகோதரி உருசா பகுதியில் மிஸ்ரேரி ஆகிய இருந்து ஊழியம் செய்து வருகிறார்கள். என்னுடைய தம்பி அவர் அப்பாவுடன் சேர்ந்து அவனுடைய பணியை செய்து வருகிறார். குடும்பமாக தான் தேவனுக்கு நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம். கர்த்தர் வேறு பிரித்தார், அதன்படி எங்களை அழைத்து வந்தார். என்னால் அழைக்கப்பட்ட ஒரு அநேகர்
தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் நினைச்சிடும் வார்த்தையின்படி எங்கள் தேவன் தெரிந்து கொண்டு எங்கள் குடும்பத்தை எங்கள் சொந்த பந்தமெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் தான் இருக்காங்க. அப்பாவுடன் பிறந்த சகோதரர் பார்த்திங்கன்னா டாக்டராக இருக்காங்க, மூத்தவர் டாக்டர், தம்பியும் டாக்டர், ஆனால் அப்பா மட்டும் பாஸ்டர். அது மாதிரி அத்தமார்கள்லாம் வந்து பெரிய அரசாங்க விதத்தில் இருந்தாலும் நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே எங்களை அவர்கள் யாரும் புறக்கணித்தார்கள். நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனால் அப்பா சிறு வயசுல எங்களுக்கு நம்ம ஆண்டோடைய வழியில் தான் போகணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்து நாங்கள் வளர்த்தினபடினால தான் நாங்கள் யாரும் எந்த சொந்த மதங்கள்கிட்ட நாங்கள் செல்லாதபடிக்கு கத்துடைய ஒருவேளை நாங்கள் இப்படி சென்று இருந்திருந்தோமானால் எங்களுடைய விசா ஆவிக்குரிய வாழ்க்கை பாதைகள் மாறி இருக்கும். ஏன்னா சொந்த மதங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா குடும்பம் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்குது, அப்பா மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்கு, மற்ற யாரும் இந்து. அப்போ அவர்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அவர்கள் எங்களுக்கு பிரைன் வாஷ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பா தான் அப்படி போயிட்டு நீ எங்கள் வா, நீ வேலை செய்ய, அது பண்ண, இது பண்ணு சொல்லி அவங்க பக்கமே இழுத்திருப்பாங்க. ஆனாலும் அதிலிருந்து தெய்வங்களை தப்புவித்து சரியான பாதையில் நடத்த முடியினால தான் இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு நல்ல ஒரு புயோஜனமான பாத்திரமாக எங்களை தெய்வம் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமாம், நான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ நான் பிறப்பிலே கிறிஸ்துவனாக இருந்தாலும் நான் வளர்ந்து வந்தேன், நல்லா சண்டேஸ் கிளாஸ் போவேன், அட்டன் பண்ணுவேன், எல்லாமே வேத வசனம் வாசிப்பது ஜெபம் செய்வது எல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு வந்தேன். ஆனால் நான் 12வது 10வது வகுப்பு நான் படித்தேன், 11வது 11வது வகுப்பு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கை மாறினது. அதில் சில நேரங்கள் பிசாசானவன் தவறான பாதைக்கு அழைத்து செல்கிற ஒரு சூழ்நிலையார். அதற்காக நான் வந்து தீய நண்பர்களோடு சேர்ந்து குடிக்கவோ சிகரெட் குடிக்கவோ அப்படி போகலை, சும்மா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம். நான் ஒரு பாஸ்டரோட மகன் என்பதை நான் மறந்துவிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆனால் ஆணுடைய சில 12வது வகுப்பு முடிச்சிட்டேன். இப்படி இந்த வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கும்போது நான் முடிச்சிட்டேன். 12வது வகுப்பு மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு நான் என்னுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணோன்னா நம்ம மிலிட்ரி மேலே ரொம்ப எனக்கு எப்படியாவது இந்திய இராணுவத்தில் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய நண்பர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நாங்கள் போட்டுட்டோம். நாளைக்கு இன்டர்வியூ வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மே 2வது தேதி அதான் நாளைக்கு போகணும். ஆனால் அன்றைய தினங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா சொல்லிட்டாரு, நம்ம வந்து அப்பா ஊழியம் செய்ததான் கிராமம் ரெட்டியபாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திற்கு நம்ம இன்றைக்கி போய் பார்த்து வரோம், நாங்கள் ஒரு வயசான அம்மா இருக்காங்க, அவங்களை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வரணும் வானு. நான் முறுமுறுத்து போய் இன்றைக்கி அங்கே போகிறதா இங்கே போகிறதா காலையில் ஒரு போராட்டமாக இருந்தது. இருந்தாலும் அப்பா அம்மா கூட இருக்கிறபடினாலே அவங்களோட கீழே இருக்கிறபடினாலே அவங்க வார்த்தை கீழ்ப்படிய வேண்டிய சூழ்நிலையான முடினாலே நான் என்ன பண்ணிட்டேன், அப்பாவோட சேர்ந்து போயிட்டேன். பாருங்கள், உடுமலைப்பேட்டை ரோட்டில், அதாவது சுங்கம் சுங்கத்தில் உடுமலைப்பேட்டை போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டியார் மடம் அப்படி ஒரு இடம் இருக்குது. அது தாண்ட முன்னாடி நான் சரியான பாதையில் தான் வண்டியோட அப்போ எக்ஸல் இருந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். எதிர்பாராதமாக கார் சரியாக தான் அவங்க பாதையில் போயிட்டுருந்தேன், ரைட் சைடு அவங்க கரெக்டாக போயிட்டு நான் லெஃப்ட் சைடு கரெக்டாக போயிட்டுருக்கேன். கண்ணு மிக்க நேரத்தில் அவங்க எப்படி வந்தாச்சுன்னா அடித்தாங்க. என்னுடைய பார்த்து எதுவுமே இல்லை, எந்த காயம் எந்த ரத்தம் எதுவுமே இல்லை. என்னோடய வலது கால் மட்டும் இந்த ஜாயிண்டில் மட்டும் ஆர்டர் நீட்டாக கழிட்டு விட்டேன். ஏன்னா அது இருந்த கால் பலன் இருந்தால் தான் இராணுவத்தில் போய் நின்று முடியும், சேர முடியும். ஆனால் எனக்கு ஆசை எனக்குன்னு நினச்சும் கூட பார்க்கவே இல்லை, எந்த ஒரு காயமே இல்லை. எல்லாம் சொல்கிறாங்க என்னப்பா உனக்கு ஒன்றும் இல்லை பண்ணி எந்திரிப்பாங்க, ஆனால் எனக்கு எந்திரிக்க முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா எந்திரிக்க முடியாத சூழ்நிலை நானும் என்ன ஆண்டவரே, ஆனால் அடிக்கும் போது அப்போ மட்டும்தான் இயேசுவேன்னு சத்தம் போட்டேன். அப்போ அது முடியும் என் வாழ்க்கையில் இயேசுப்பா நினைக்கவே இல்லை. நல்லா சர்ச்சில் போய் ட்ரம் அடிப்பேன், பாய் போடுவேன், எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் இயேசுப்பாவை ஆராதிக்கிறதுல கொஞ்சம் பின்வாங்கிறது மக்களுக்கு பார்ப்பதற்கு ஓ கிறிஸ்தவர், ஆனால் தனிப்பட்ட உள்ளான வாழ்க்கையில் இயேசுப்பாவோட அன்பு இல்லை, இயேசுப்பா தேடலை. அதற்கு காரணமாக அவர் பக்கம் இழுக்கும்படியாக எனக்கு அந்த விபத்தினை ஏற்படுத்தினார். நம்ம பாரு ரைட் கால் இருக்கு அந்த ஜாயின் பெயின் மட்டும் ஆண்டர் கழட்டி விட்டார், எந்திரிக்கவே முடியல. அப்புறம் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சாங்க. அப்போ தான் ஆண்டர் நான் ஒப்பு கொடுத்த ஆண்டவரேன், நான் உங்களோட வழியை விட்டு நான் பிரிஞ்சேன், நான் போனேன், ஆனால் நீர் என்னை தெரிஞ்சுக்கு, நீ தாயின் கருவில் அம்மா சொல்லுவது அடிப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. என் தாயின் கருவில் இருக்கும்போதே தேவன் உன்னை என்ன பண்ணிட்டார், தெரிஞ்சுக்கொண்டார். ஏன்னா என்னை என்னை ஊழித்துக்கண்டு அர்ப்பணிச்சிருக்காங்க. அதை மறந்து அப்போது அந்த ஹாஸ்பிட்டலை பொள்ளாச்சியில் சிந்தியா ஒரு ஹாஸ்பிட்டல் எலும்பு ஹாஸ்பிட்டல் அங்கே தான் படுத்து அந்த நேரத்தில் படுக்கையில் ஆர்டர்ஸில் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே நான் செய்தது தவறு தான், நான் உம்முடைய என்ன நான் இராணுவ வீரராக இருப்பது உமக்காக மட்டும்தான் இருக்கணும், தேசத்திற்காக இருக்கக்கூடாது. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டு சொல்ற ஆண்டர் உமக்காக ஒரு உம்முடைய ஊழியத்திற்கான ஒரு யுத்த வீரனாய் மாறுவேன் என்று சொல்லி ஆண்டு சொல்ற ஒப்பு கொடுத்தேன். அப்போ அந்த படுக்கையில் கிட்டத்தட்ட 1 மாதம் படிக்கலையே தான் இருந்தேன். டாக்டர் சொல்லிட்டாங்க எழுந்து போகக்கூடாது, நடக்கக்கூடாது, எதுவுமே கூடாது, ஸ்டெப்பெல்லாம் ஏறக்கூடாதுன்ட்டு என்ன ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இல்லைன்னா மறுபடியும் உங்களுக்கு அது பெயினாக சொன்னாங்க.
ஆனால் ஆண்டவர் சொன்ன ஜெபம் என்னண்டவரே, என்னாண்டு ஒரு மாதமாக இருந்திருக்கூடாது அப்படின்னு. 15 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு வீட்டுக்கு 15 நாள் அனுப்பி விட்டாங்க, நடக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் ஒரு மாதம் சொன்ன டாக்டர் ஆண்ட 20 நாள் எழுந்து நிற்க தேவன் கிருபை தந்தார். ஃபஸ்ட்டு டைமே டாக்டர்கிட்ட போய் செக்கப் போகும்பொழுது எந்திரிச்சு நட அப்படின்ட்டாங்க. அந்த வாக்கர் கொடுத்து நடந்தேன், இன்னும் எந்த பிரச்சனையும் தாராளமாக நடக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் ஸ்டெப்பு மட்டும் ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆண்ட சொன்ன ஜெபம் பண்ணாண்டவர், எம்முடைய பணிக்கு நான் இந்த முழு ஒப்பு கொடுக்குறேன், ஸ்டெப்பு ஏறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஆண்டவர் நீ எல்லாவற்றையும் என் உண்மைக்காக நான் எதையும் ஏறி வர எனக்கு நீ பலன் தரும் விசுவாசித்து ஆண்ட அறிக்கை செய்தேன். அடுத்த ஆண்டே வேதாகம கல்லூரியில் சேரும்படியாக நான் அநேக வேதாகம கல்லூரிக்கு நான் விண்ணப்பம் அனுப்பினேன். அதில் பெங்களூர் பட்டணத்தில் சவுத் இந்தியா பைபிள் காலேஜ் என்கிறதான வேதாகம கல்லூரியில் சேர தேவன் கர்த்தர் கிருபை செய்தார். அங்கே பாருங்கள், அப்போது நான் அங்கே வேதாகம கல்லூரியில் பைபிள் காலேஜில் நான் சொல்லவே இல்லை, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, என்னை ஸ்டெப்பெல்லாம் ஏறக்கூடாது அப்படின்னு இந்நாள் வரைக்கும் நான் சொல்லவே இல்லை, யாருக்கும் தெரியாது. ஆனால் அங்கே இருக்கிற பிரின்ஸிபல் சார் என்ன பண்ணிட்டார்னா, மேலே தான் உங்களுக்கு ரூம் வந்து கீழே கொடுத்தாங்க, நீ ஜெயானந்தம் நீங்கள் வந்து மேலே போயிரு, உனக்கு அங்கே தான் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. என்ன ஆண்டவர், கடைசியில் ஸ்டெப்பு ஏறக்கூடாது, கடைசியில் பார்த்தா டெய்லி ஸ்டெப்பு ஏறி ஏறி இறங்குற அளவுக்கு எனக்கு கிருபை தந்து, ஆனால் நீங்கள் கிருபை தந்திருக்கிறீங்க, எனக்கு பலன் தந்திருக்கிறேன் விசுவாசித்து நான் என்ன சரி மேலே ஏறி போனால் சரி கீழே தான் எனக்கு காட் தருவாங்க பார்த்தா. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மேலே செகண்ட் காட் தந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா கீழே ஒரு காட்டு காட்டு இருக்கும், மேலே ஒரு காட்டு இருக்கும், அதுலேயும் மேலே கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதா, எனக்கு ஒரே மனசில் ஒரு என்ன சொல்கிறது, ஆண்டவர் இல்லை நீர் அன்னைக்கு வந்து டாக்டர் ஒரு நீ ஸ்டெப்பே ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் நீ எனக்கு வந்து ஸ்டெப்பு ஏறி அது மாதிரி மேலே 2வது காட்டுக்கு ஏறுற அளவுக்கு எனக்கு நீங்கள் பேலன்ஸ் தந்திருக்கேன்னு சொல்லி அப்போ தான் உணர்ந்தேன். 3 ஆண்டுகள் வேதாகம கல்லூரி முடிச்சுட்டு கர்த்தருடைய பணி செய்யும்படியாக வந்தேன். அப்பாவோட வந்து பணி செய்து அப்பாவோட ஜாயின் பண்ணி சொன்னாங்க, நீ ஏதாவது ஸ்தாபனத்தில் சேரு அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்பாவோட விசுவாச ஊழிய பாதையை நான் பார்த்தபடினால எந்த ஸ்தாபனம் வேண்டாம், நமக்கு அப்பாவை வழிநடத்தினவர் என்னையும் அவர் வழிநடத்துவார் என்று சொல்லி இதுநாள் வரைக்கும் விசுவாச பாதையில் நான் இடையில ஒரு பாஸ்டர் வந்து வலுக்க டைமாக சும்மா நீங்கள் வேண்டாம் வந்து பாருங்கள் சேர்ந்து பாருங்கன்னு சொல்லி நியூ லைஃப் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து சும்மா ஒரு நீருக்கு நீங்கள் வாங்க விருப்பம் அதில் நீங்கள் வந்து பாருங்கள், அந்த ஸ்தாபனம் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு அன்பான சரி இப்போ அன்பின் நிமித்தமாக கூப்பிட்றாங்களே, ஒரு 2 மாதம் போனேன், ஆனால் ஆண்டர் சொல்லிட்டார் இது உனக்கு ஆகாதுன்னார். திட்டவட்டமாக சொன்னார், நான் அழைத்தவன் நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு ஆண்டர் சொன்னார். அதை விட்டுட்டு ஆண்டர் அப்பாவோட சேர்ந்து ஊழியம் செய்தேன். 2011 திருமணம் ஆயிடு அழைச்சி அதுக்கு பின்பாகவும் ஆண்டர் தனியாக அழைக்கும் வரைக்கும் அப்பாவோட சேர்ந்து தான் ஊழியம் செய்தேன். அப்பா ஆண்டர் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே என் அப்பாவோட ஊழியம் கிளை சபைகள் ஆரம்பிக்கணும், ஆண்டவரே அப்பாவோட ஊழியம் நீ தம்பி இருக்கான் அவங்களுக்கெல்லாம் சின்ன அநேக ஊழியங்கள் பெருகணுமே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கேரளா பகுதியில் கோவிந்தாமுகர் பகுதியில் ஆத்துமாக்கள் இருக்காங்க, ஆனால் போதகர் இல்லை, ஒரு போதகர் வேணும்னு சொல்லி அங்கே ஒரு போதகர் மூலமாக எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் வந்து உடனே நான் போகல, ஆண்டு சம்பளம் 1 மாதம் காத்துன்னு நான் ஜெபித்தேன். ஆண்டு ஒரு சித்தமான அங்கே போங்க, ஏன்னா அங்கே வர்ற பாஸ்டர் யாருமே இருக்க முடிய மாட்டேங்குது, வர்றாங்க 1 மாதம் செல்வதையும் செய்கிறாங்க போயிடறாங்க விசுவாசிகள், ஏன்னா அங்கே இருக்கிற ஆத்துமாக்களே சரியான முறையில் கிராமம்னால எந்த ஒரு வருமானமும் இல்லை. ஆனால் ஆகவே எல்லாம் வர்ற பாஸ்டர்லாம் போயிட்டு இருந்தாங்க, அவங்க இருக்கிற விசுவாசிகள் பாஸ்டர் பார்த்து யாராச்சும் நல்ல ஒரு போதகுறவர் எங்களை நல்ல ஆவிக்குரிய வழி நடத்தணுமே நினச்சி தாக்கத்தோடு காத்திருந்தாங்க. நான் அங்கே போய் இப்போது 1 மாதம் கழித்து மீண்டும் அந்த போதகருக்கு தொடர்பு கொண்டு பேசினேன். பேசும்பொழுது சொன்ன உடனே சொல்லி உடனே நாளைக்கே வாங்க சொல்லி கூப்பிட்டாரு. அங்கே போய் அந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சூழ்நிலை நிறுத்தமாக அங்கே செய்ய முடியாமல் போயிடுச்சு. விசுவாசிகளுக்கும் அந்த போதல் மூலமாக ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தபடினாலே விசுவாசி சொல்லிட்டாங்க நாங்கள் சர்ச்சுக்கு வரமாட்டோம். அவர் சொல்லிட்டார் வேண்டாம் நீங்கள் மேலே வராதிங்க பாஸ்டர் அப்படின்றாங்க. நான் ஓகே ஆண்டவரே நீங்கள் அழைச்சிங்க, அந்த நேரத்தில் விசுவாசிகளை உடைந்து போய் நொறுங்கி போய் இந்த விசுவாசிகளை கட்டி எழுப்பி ஒரு 6 மாதம் காலம் அங்கே நின்று ஊழியம் செய்தேன். அந்த பாஸ்டரே வேண்டாம் சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு விசுவாசி. ஆனால் விசுவாசம் நல்லா வளர்ந்தாங்க. ஆண்டோடைய கிருமியில் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் கர்த்தருடைய ஆலயத்து வருவதில் எல்லாத்தையும் கர்த்தர் அங்கே போய் எதற்காக கொண்டு போனாரோ அதை நிறைவேற்றினார். விசுவாசிலே யார் ஒன்று சேர்ந்து நல்லா ஆராதிக்க வந்துட்டாங்க. ஆனால் ஒரு சிறு பிரச்சனையினாலே பாஸ்டர் சொல்லிட்டு நீங்கள் வர வேண்டான்ட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற விசுவாசிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாஸ்டர் நீங்கள் தான் வரணும், ஏன்னா நாங்கள் இத்தனை வருஷமாக வந்தோம், இந்த மாதிரி நல்லா ஆவிக்குரிய சத்தியத்தை போதித்து நல்லா ஆராதனை நடத்தி சரியான பாதையில் இந்த மாதிரி ஒரு போதகரை தான் நாங்கள்
கேட்டுட்டு இருந்த ஆண்டர் சந்தர் உங்களுக்கு அழைச்சி வந்திருக்கிறார், அவர் சொன்னாட்டையும் பரவாயில்ல, நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் வந்து நடத்துங்க என்று சொல்லுங்கள். அழைத்தபடியினாலே கர்த்தர் மீண்டுமா என்பதை என் கரங்கள் ஒப்புக் கொடுத்தார். இன்றைய வரைக்கும் கர்த்தர் கிருபையாய் அந்த ஊழியத்தை செய்ய வழியில் பலப்படுத்தி வருகிறார். அநேக போராட்டங்கள் அந்த ஆண்டவர் அங்கே போய் நடத்தும்போது ஒரு இடம் அவங்க ஆண்டவரே என்று சோமனைக்கும் போது ஆண்டவர் இடத்தை வாங்க கிருபை செய்தார். ஒரு 1 இயர் கழித்து அதுக்கு முன்பாக ஒரு வாடகை வீட்டில் தான் அந்த பணியை செய்து வந்தோம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தோம். அப்போது வாடகை வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கள், நான் விற்க போகிறோம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே என்னை ஒரு 6 மாதம் டைம் தந்துட்டாங்க, 6 மாதத்துக்கு காலி பண்ணணுமே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் 6வது மாதத்தில் அந்த வீடு காலி பண்ணும்போதும் இடம் கொடுப்பதற்கு சரியாக இருந்தது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த இடத்தை கொடுத்தார். வெறும் இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே வந்தோம். ஜெபம் பண்ணிகிட்டே வரும்பொழுது சரி நமக்கு இருக்குது, அந்தக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இடம் எப்படியா சர்ச் ஒன்று கட்டிடணும், ஒரு ஆலயத்தொன்று கட்டிடணுங்கிறக்காக நாங்கள் பிரயாசப்பட்டு என்ன பண்ணால் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஓலக்கூரில் நம்ம ஒரு சர்ச்சு போட்டுருக்கோம், ஒரு செட்டு மாதிரி போட்டுட்டு நம்ம வேலையை தொடங்கிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகே இப்போ எல்லாம் விசுவாசிட்டு நான் அறிவிப்பு சொல்லிட்டேன், நாளைய தினத்தில் வந்து நம்ம வந்து சர்ச்சில் க்ளீன் பண்ணி இடத்த க்ளீன் ஒரு செட்டு போட போகிறோம் எல்லாம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அடுத்த நாள் போருக்கு முன்பாக பார்த்திங்கன்னா நான் எதிர்பாராதவங்க காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு பாஸ்டர் ப்ரேயர் கூப்பிட்டாரு, அது முடிச்சுட்டு அப்படியே நம்ம போயிடலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எங்கே வந்து தெரியல. காலையில் 6 மணிக்கு நான் வீட்டிலேருந்து வண்டி எடுத்துட்டு நான் கிளம்பும்போது காட்டிலிருந்து காட்டு பண்ணி நல்ல பெருசாக ஹைட்டாக இருக்குது, நேராக வந்து வண்டிக்குள்ளே பூந்து கீழே விளக்காட்டிடுச்சு. விழுந்தது தான் தெரியும் எனக்கு என்ன நடந்தனே தெரியல. முடிச்சு பார்க்கும்போது நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன், கிட்டத்தட்ட 3 நாட்கள் அன்கான்ஷியஸாக இருந்தேன், எனக்கு என்ன நடக்குது எதுன்னே தெரியல. முடிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு டைம் முடிச்ச பொள்ளாச்சியில் இருந்தேன், அட் டைம் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டன் சித்திரம் சிஎஃப் கிறிஸ்துவ ஹாஸ்பிட்டலில் அங்கே இருந்தேன். அப்போ எல்லாமே செக் பண்ணிட்டாங்க, வாமிட் வந்துகிட்டே இருக்குது. அப்போ டாக்டர் சொன்னாங்க இது தலைக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தலையில் அடிபட்டுருக்குது, ரத்தம் வந்து அப்படியே கிளாட் ஆகிருக்குது, தெரிச்சிருக்குது உள்ள, அது வந்து கரையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. வேதனையோடு வீட்டில் எல்லாம் செபிச்சாங்க, சபி ஆத்மா விசுவாசிகள் செபிச்சாங்க, போதவர் செபிச்சாங்க, எல்லாமே சொல்லிட்டாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ரைட் காலர் போன் வந்து உடஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி போய் அதாவது இன்றைய தினத்தில் போய் ஆலயம் கட்டணும் சத்துருவானன் என்ன பண்ணிட்டானே, ஆலயம் கட்டக்கூடாதபடிக்கு என்னை கீழே விளக்காட்டி ஒரு பலவீனத்துக்கு கொண்டு போனான். இருந்தாலும் எனக்கு நல்ல ஆண்டு சுயநிலை 3 நாட்களில் ஆண்டு டாக்டர் சொல்லிட்டாங்க ஒரு வேளை இதை சுயநிலை நினைவு வந்தாலும் வரலாம் வராட்டியும் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜெபித்தாங்க, ஜெபித்த ஆண்டு அநேகருடைய பிள்ளை தேவ பிள்ளையுடைய ஜெபத்தின் மூலமாக எனக்கு மீண்டுமாக 3 நாட்களில் டாக்டர் வந்து கேட்குறாரு, இது யாரும் தெரியுதா எங்கள் அம்மா அப்படிங்கிற, இது யார் அப்பா, இது யார் நான் யார், நீங்கள் டாக்டர், தெளிவாக ஆண்டர் பேசக்கிறது. உடனே டாக்டர் ஆச்சரியப்படுற அளவுக்கு இது வாய்ப்பே இல்லைங்க அந்தளவுக்கு. அப்போ அந்த இடத்துல தேவ நாமத்தை மையப்படுத்தும்படியாக ஆண்டரை கிருபை தந்தாருங்க, ஆண்டரை சுகத்தை கொடுத்தாருங்க. டாக்டர் சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் வராது, நீ டேப்லெட்லேயே ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க, இன்னை வேண்டாம் நம்ம டேப்லெட்லேயே என்ன பண்ணிடலாம் அதை சரி பண்ணித்திடலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு 15 நாட்களில் ஆண்டர் கிருபையாய் தலையிலிருந்து பிரச்சனை மாற்றினார், இந்த ரத்தம் கரைந்தது. எவ்வளோ சீக்கிரம் கரெக்டாக டாக்டரே ஆச்சரியப்படுற அளவுக்கு தேவன் அற்புதத்தை செய்தார். அது மட்டும் காலர் போன் உடனே அவர் பர்சன் இந்த போனுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு டாக்டர் ஃபஸ்ட்டு பாஸ் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க 40,000 ரூபா செலவு பண்ணணும்னு சொன்னாங்க, 2வது சிஎஃப் கிறிஸ்டின் ஃபெலோஷிப் தான் சொன்னாங்க இன்னும் வேண்டாம் நீங்கள் 20,000 ரூபா செலவு பண்ண போதும், அது அது மூலமாக நம்ம இது பண்ணிடலாம், அங்கே பிளேட் வச்சு இது பண்ணலாம், அங்கே தேவன் கிருபையாய் அதையும் கூட தேவன் என் வாழ்க்கையில் தேவன் அந்த பணத்தையும் கூட ஆண்டர் தந்தார். ஒரு கையில் ஒன்றுமே இல்லை ஆண்டர் அற்புதமாக செய்தார் பாருங்கள். அது மட்டும் இல்லை இதை விட பெரிய அற்புதம் என்னென்னா ஹாஸ்பிட்டலில் வந்த காசு பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரீட்மெண்ட் செலவு போக மீதி ஒரு தொகையை ஆண்டர் கொடுத்தார், ஒரு 50,000 ரூபா பக்கம் இருந்தது, அதை வைத்து அந்த ஒருத்தில் ஒரு ஆலயத்தை கட்ட தேவனுக்கு இருப்பார். இன்னும் பெரிய ஆலயம் இல்லை, முன்னாடி செவரி வச்சுட்டு சுற்றிலும் சிமெண்ட் சீட்டை வைத்து மறைத்து அட் ப்ரெசன்டேஜ் இன்றைய வரைக்கும் அந்த ஆலயம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் வருகின்ற நாட்களில் கர்த்தர் பெரிய ஒரு ஆலயத்தை கொடுப்பாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஏன் நான் இந்த சாட்சி சொல்கிறேன்னா ஆண்டரும் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், நம்ம ஒருபோதும் சோர்ந்து போகவே கூடாது, அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கருவு உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டே அந்த வார்த்தை இன்றைக்கும் தேவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன், எலும்புகள் உருவாகும்னு நான் பெயர் சொல்லி அழைத்தேன் ஆண்டு சொன்னார், அதை நிறைவேற்றுவார். ஆண்டு நம் விசுவாசம் வைப்போம், அவரை பாதி நம்ம ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டுக்கு நேராக ஒப்புக் கொடுத்தோம் ஆனால் அவர் சரியான பாதையிலே அவர் நினைத்ததை தேவன் நிறைவேற்றுவார். இன்றைய வரைக்கும் எந்த ஒரு குறை இல்லாதபடிக்கு ஆதி நாட்களில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு 1 நேரம் தான் சாப்பிடுவோம் நாங்கள்,
ஒரு நேரம் தான் அப்பா ஊழித்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரவு சாப்பாடு அது 10 மணிக்கு மேலே. அப்போ எங்கள் அக்கா சொல்லுவான், நமக்கு என்ன பசிக்குதுக்கா சொல்லி நமக்கு ஏசப்பா பிள்ளைங்க நம்ம இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, ஏசப்பா கோவிச்சுக்குவார் அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லுவான். பாருங்கள் அப்படி நாங்கள் வளர்ந்தபடினாலே பல போராட்டங்கள் பிரச்சனை எது வந்தாலும் கத்த தாங்கக்கூடிய பலன் தந்தார் இன்றைய வரைக்கும் கத்தனை. எந்த ஒரு குறையில்லாதபடிக்கு அதன் தேவையெல்லாம் சந்தித்து அதன் காரியத்தை நேர்த்தியாக ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். ஒருபோது அநேக நீ சொல்ல போன சாட்சி சொல்லிகிட்டே இருக்கலாம். என் வாழ்க்கையில் மிகவும் ஆண்டு செய்த பெரிய அற்புதத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் பலப்படுத்துவார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, நான் என்ன செய்கிறது ஏது பண்ணுறது, ஒருவேளை நீங்கள் தனித்து நினைத்து நீங்கள் அழலாம். ஆண்டுகிறது நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க, ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வைத்த நிலைமை காட்டிலும் இதற்கிட்ட மேலான ஒரு இடத்துல வைத்து உங்களை யார் சொல்லியிருப்பார். ஆண்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆண்டர் எப்பவுமே தலை குனிந்து நடக்க விடவே மாட்டார். மக்களுடைய பார்வைக்கு நம் தலை அதாவது மக்களுடைய பார்வைக்கு நம்ம எதிராக இருக்கிற மக்களுக்கு நம் தலை குனிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் பார்வைக்கு நம்மை தலையை நிமிர வைத்துட்டுருக்கிறான் அர்த்தம். ஆமாம், அல்லேலூயா. ஆகவே நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்துவார். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த சாட்சி உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபித்து நமடிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலே அருமையான மக்கள் மத்தியில் சிறப்பான சாட்சியை சொல்ல என்றேன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்கிறதான ஒவ்வொரு உள்ளங்களும் தொடப்படுவதாக. நெருக்கத்திலும் வாழ்க்கை நெருக்கத்திலும் போராட்டங்களிலும் பலவீனத்திலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சாட்சி ஒரு சீனுள்ள சாட்சியாய் அவர் பலப்படுத்ததாய் மாறுவதாக என்று சொல்ல ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர், நாரின் அழைத்தவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறபடினாலேயே அன்று நான் பலநலவர்களாய் மாற அது கிருபியாக இருக்க மாண்டவரே. நீர் இந்த சாட்சியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்துங்க, பிள்ளைகள் வாழ்க்கையை தேவன் ஆசுவதிங்க, மேலான இடத்தில் வைத்து நம்முடைய பிள்ளைகளை தேவன் அழகு பார்ப்பீராங்க. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இதுக்கு வாய்ப்பு கொண்டு தருமையான போதகருக்காய் நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்தை ஆசீர்வதிப்பேராக, அவர் ஊழியங்களை ஆசீர்வதிப்பேராக. அவர் ஊழியர் இன்னும் அநேக போதைய சாட்சி எடுத்து இதில் பகிர தேவன் கிருபைகளை வரங்களின் வீட்டில் வேண்டுமாய் செபிக்கிறேன். நீரை பொறுப்படுத்து வழிநடத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.